ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நேச்சர் லவ்ஸ். இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முருங்கைக்கீரை தண்டுக்கீரை போண்டா செய்கிறதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேங்க. முருங்கைக்கீரை தண்டுக்கீரை இதெல்லாம் வந்து குழந்தைங்க அப்படியே பொரியல் பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஈவினிங் மார்னிங் அந்த மாதிரி டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கு இப்போது நான் கீரை போண்டா கடலை மாவு யூஸ் பண்ணி பண்ண போகிறேங்க. அதனால் கடலை மாவு, வாட்டர், வெங்காயம் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போவுமே நம்ம கீரை போண்டா செய்யும்போது வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணணும். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. தென் முருங்கைக்கீரை தண்டுக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பறித்து வச்சுருக்கேன், தண்டுக்கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தண்டுக்கீரையில் லீஃபும் தண்டும் அதனோட எல்லாம் தண்டு மட்டும் எடுத்துருக்கேங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. தென் கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்காக இஞ்சி, தென் காரத்துக்காக மிளகாத்தூள், அதனோட டேஸ்ட்காக வந்து சீரகம், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது ரெண்டு விதமான போண்டா செய்கிறதுக்கும் தனித்தனியாக நான் மாவு கலக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்க்க போகிறேங்க. தென் இது ரெண்டையும் சேர்த்து முடித்ததுக்கப்புறமா உருகி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிட்டேங்க. முருங்கைக்கீரையில் அயன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி. தென் காரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. தென் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. தென் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி வச்சிருந்துங்க. தென் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க உப்பும் சேர்த்துக்கலாம் கூட. அதுக்கப்புறமா நான் கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக கால் கப் அளவுக்கு அரிசி மாவு கலந்துக்கிட்டேங்க. அரிசி மாவு கலக்கும்போது பார்த்திங்கன்னா போண்டா நல்லா கிறிஸ்பியாக வருங்க. தென் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிட்டேங்க. எப்போவுமே வந்துட்டு கடலை மாவு ஒரு கப் எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா அரிசி மாவு கால் கப் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் போண்டா வந்து மைசூர் போண்டா மாதிரி கிறிஸ்பினஸ் கொடுக்கும். தென் இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கலந்து வச்சுட்டு தண்ணி விடாமல் அதுக்கப்புறமா என்ன பண்ணுனாக்கா நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிட்டேங்க. வாட்டர் வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம கலந்துடக்கூடாது. கலந்துட்டோம் அப்படின்னாக்க அதனோட கன்சிஸ்டன்சி மாறிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு நமக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து போண்டா நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது நான் முருங்கைக்கீரை போண்டாவுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணி அது வேறொரு பவுலில் மாற்றி வச்சுட்டேங்க. மாற்றி வச்சுட்டு தண்டுக்கீரை போண்டா செய்கிறதுக்கு முன்னாடி நான் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சிடலாங்க. இது காயறதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலான்னாக்கா தண்டுக்கீரை போண்டாவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து நம்ம அதுக்கு தனியான மாவு பிசைஞ்சு வச்சிடலாங்க. இப்போது தண்டுக்கீரை போண்டா செய்கிறதுக்கு தகுந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டேங்க. அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டுக்கீரை, அதாவது இலை, அதனோட இலம் தண்டு மட்டும் சேர்த்துருக்குங்க. அதை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை இஞ்சி சேர்த்துக்கிட்டேங்க. தென் அதுக்கப்புறம் காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் அதனோட டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கிறேங்க. இது கலந்து வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அதனோட கிறிஸ்பினஸ்க்காக இதுக்குமே கால் கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துட்டேங்க. ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேங்க. இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே கன்சிஸ்டன்சி குறையாமல் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போது காஞ்ச எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெய் அதுக்குள்ளே காஞ்சி வந்துருச்சு. இந்த காஞ்ச எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு ரெண்டுலேயுமே, ரெண்டு கீரை போண்டாக்கு தகுந்த மாவுலேயுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு கை விட்டு கலக்காமல் நான் குழிக்கரண்டியே வச்சு ரெண்டு மாவையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது போண்டா நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்குங்க. காஞ்ச எண்ணெய் இது, காஞ்ச எண்ணெய் நல்லா சேர்த்து கலந்து அதுக்கப்புறமா நான் மாவை நல்லா கலந்துட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்ச எண்ணெயில் போட்டுட்டேங்க. இப்போ போண்டா வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்குங்க. அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும், இல்லைனா ஒரே பக்கமாக வெந்துடும். ஸோ இப்போ நான் பார்க்கும்போது நல்ல பொன்னிறமாக போண்டா வந்துடுச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து வந்து நான் தண்டுக்கீரைக்கு கரைச்சி வச்சுருந்த மாவில் போண்டா போட்டுட்ருக்கேங்க.
இதுவுமே நல்லா ஆயிலில் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம அப்பப்போ திருப்பி விடணுங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். எப்போவுமே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இப்போ வந்து போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க, பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ தண்டுக்கீரை போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரையில் செய்கிற போண்டா எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போது ஹெல்த்தியான டேஸ்டியான தண்டுக்கீரை முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.